ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த தேர்ட் எபிசோட். ஏற்காடில் இன்றைக்கி வந்து வேறு லெவலான வியூ பாயிண்ட் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். கரடியூர் வியூ பாயிண்ட் அங்கே எப்படி இருக்கோம்னா, ஃபுல் ஏற்காடோட வியூ நம்மளுக்கு தெரியும். சூப்பராக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டு. ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முன்னாடி பேசியிருந்தோம், நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்ல, அதோட வியூ இங்கேருந்து ஒரு வேலி மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இங்கே செமையாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து நாங்கள் மேலே அந்த கரடியூர் வியூ பாயிண்ட் தான் நம்ம இப்போ போகிறோம். அப்படியே நான் காட்டுறேன் பாருங்களேன், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அந்த மேலே இருக்குது, தெரில நினைக்கிறேன் கேமராவில் மேலே இருக்குது. ஓகே, அப்படியே நான் இந்த வியூவும் காட்டுறேன் பாருங்க, வேலி வியூ. வேலி வியூ எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே இது யூகலிப்டஸ் மரமா இல்லை தெரியல, என்ன மரம் தெரியல, ஆனால் சரியான வியூ பாயிண்ட்டு. கரடியூர் போகிற வழியில் சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே பார்த்து ரசிங்க, ஜாலியாக இருங்க, லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கரெக்டானனால வந்து என்னால் அந்த ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியல அந்த ஆடியோவை, ஸோ அதனால தான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிங் வுட் பிளான்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, காஃபிக்கு தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஏற்காட்டில். இவங்களோட கடையில் தான் வந்து நாங்கள் காஃபி குடித்தோம், செம்ம டேஸ்ட்டு. ஏன்னா நான் நிறைய காஃபிஸ் குடிச்சிருக்கேன். இவங்க யூஸ் பண்ணுற காஃபி பீன் பார்த்தீங்கன்னா, அரபிக்கா காஃபி பீனா, அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய காஃபி குடித்தாலும் இந்த இடத்துல அந்த காஃபி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நிறைய பேசினேன், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தேன், எல்லாமே ஆடியோ வந்து கரெக்ட் ஆனதுனால எடுக்க முடியல. ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்காக என்னை திட்டாதீங்க, மன்னிச்சிருங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோவை. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து காஃபி. நாங்கள் மூணு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, டெலிஷியஸாக இருந்துச்சு. அவங்க மேக் பண்ணுற விதம் வந்து நான் சில விஷயம் கேட்டேன், ஆனால் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசலை, ஏன்னா பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ்னால அதெல்லாம் பேசலை. இங்கே வந்து நம்மளுக்கு சாண்ட்விச், பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே கிடைக்கும். அது பக்கத்துலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்ட் வந்து இருந்துச்சு, என்னென்னா டீ மாஸ்டர் வந்து டீ போடுற மாதிரி. இது வந்து நம்ம எதை இது பண்ணிக்கலாம்னா, கேரளாலலாம் நிறைய பேர் வந்து டீ மாஸ்டராக இருக்காங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் பேக் டு பேக் வந்து ரெண்டு பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பையனும் என் ஜோஷுவாவும் வந்து செம்ம ஜாலியாக வந்து சேட்டப் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. என் பையன் அந்த வீடியோ ஸ்டிக்கை, செல்ஃபி ஸ்டிக்கை வந்து கையில் வச்சுன்னு திருப்பு திருப்புன்னு திருப்புறான் பாருங்கள். இப்போ வந்து கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் வாங்குறாங்க பர் பர்சனுக்கு. வர வழி வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு செடான் கார் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வராதிங்க, ஏன்னா பள்ளம் மேடாக இருக்குது. மழை சீசனில் வந்தீங்கன்னா காரை அங்கேயே பார்க் பண்ணிட்டு, என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், அங்கேயே பார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க, ஏன்னா மழை சீசன் ரொம்ப சேரும் சகதியமாயிடும். ஓகேங்களா, இங்கே இருக்கிறது அந்த ரெண்டு கரடி தான் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுது இந்த ஊர், இந்த வியூ பாயிண்ட்டுக்கு. இந்த இடத்துல வந்து லான் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து லீஜராக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான லான் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ஈகோ டூரிசம் பார்க்கு தான், ஏன்னா இது ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே வருதான், அதனால தான் வந்து இங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு லேடி ஆஃபீஸர், சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து போன வருஷம் வந்து வந்திருந்தோம், அதே மாதிரி தான் வந்து இப்போயும் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. என் பையன் வந்து என்னை தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அதை நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு அவர் தலையில் வந்து ஒரு கேப்பை போட்டு விட்டு அந்த கேப்பை ஸ்டைலாக அவர் கையை பிடிக்க வச்சுட்டு, ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கரடியூருன்னு ஏன் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சில அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்கிட்ட வந்து கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் வந்து அடிக்கடி வந்து கரடி வீட்டுக்குள்ளெலாம் வந்துருமா, ஸோ அதனால் வந்து இந்த ஊருக்கே வந்து ஒரு கரடியூருன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்து இதுதான் சொன்னாங்க. அப்படி இருந்தால் இது உண்மையா இல்லையான்றது, இது நான் பற்றி ரிசர்ச்சும் பண்ணி பார்த்தேன், அதை பற்றி நான் எந்த டீட்டெயில்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இந்த ஊர் மக்கள் சொல்கிறத நம்பணுமே சொல்லிட்டு அதனால் அந்த டீட்டெயில் வந்து நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். இந்த வியூ பாயிண்ட் வந்து உண்மையிலே சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த வியூ பாயிண்ட்டை தான் வந்து நான் சொல்கிறேன்.
இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு டவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது மேலே ஏறியிருந்து தான் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணும். இந்த வியூ பாயிண்ட் வந்து அழகாக சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்கே பார்க்க இந்த மெஸ்மரைசிங்கான ஒரு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க, மிஸ்டில் அழகாக அந்த இது இத்தனைக்கும் வந்து இது வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 12:00 இருக்கும் ஆஃப்டர்நூன்னு, அந்த டைமில் தான் வந்து நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஃபேமிலியாக வந்தனால செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பசங்களாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நல்லா சூப்பராக செட் ஆகிட்டானுங்க, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து நம்ம கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ரிட்டர்ன் போயிட்டுருக்க வழியில் வந்து அந்த ஆஃப்ரோடிங் வந்து எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்ப்பீங்க. சமயத்தில் நிறையா கல்லுலாம் போட்டு ஆஃப்ரோடிங், இதே வந்து ஒரு தார் வண்டி இந்த மாதிரிலாம் வண்டி இருந்துச்சுன்னா சூப்பராக போவோம். நம்ம வண்டியும் ஒரு எஸ்யூவி வண்டின்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டோம் நாங்கள். பள்ளம் மேடு அப்புறம் கல்லுலாம் வந்து பெரிய பெரிய கல்லுலாம் வந்து நடுவில் நடுவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் செடான் கார், ஏற்கனவே சொன்ன மாதிரி செடான் காரு, ஹேட்ச் பேக் இதை மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சேஃபாக ஓட்டிட்டு வாங்க. இல்லைனா அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க, இந்த மாதிரி அந்த டேங்க் பக்கத்தில் கூட நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஆஃப் ரோடிங், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தேன் அதுக்கப்புறம் வந்து பெப்பர்லாம் கிடைக்கும். சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க விளைய வைக்கிற பெப்பர் தான். அதுக்கப்புறம் வந்து தேனும் வந்து மலை தேன் வந்து சூப்பரான ஒரு தேன் கிடைக்கும் இங்கே நம்மளுக்கு. இந்த ஷாட் வந்து கிளியராக வர்றதுக்கு முதல் காரணம் வந்து என் தம்பி ஜோஷுவா தான். ஏன்னா அவர் வெளியில் அந்த பெடலில் நின்றுட்டு கம்பியை பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து கம்பியை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தார். சூப்பர் தான், தேங்க்யூ ஜோஷுவா இன் திஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கரடியூர்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கும்போது நாங்கள் போயிட்டுருக்க வழியில் ஒரு சூப்பரான ஒரு பிளான்டேஷன் கஃபே பார்த்தோம், பெத்தெல் பிளான்டேஷன் கஃபே. அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஒரு பக்கம், அதுக்கு நடுவில் வந்து ஒரு கஃபே ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. மில்க் ஷேக்ஸ், ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து சாண்ட்விச், சமோசா, அதுக்கப்புறம் நிறைய சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அவங்க வந்து வெல்கம் பண்ண விதம். அங்கே வந்து ஒரு நாய் இருந்துச்சு, டால்மேஷன் நாய், இருந்தாலும் அது ஒன்றுமே பண்ணல எங்களை. செமையாக இருந்துச்சு இந்த இடம் எங்களுக்கு, பாருங்கள் அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு பிறகு ஒரு ஷாக்கு தாங்க. என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பிளான்டேஷன் கஃபே, ஐ மீன் வந்து காஃபி எஸ்டேட் வந்து வச்சுருந்துருக்காங்க. அரபிகா காஃபி வந்து இவங்களும் வந்து வச்சுருந்துருக்காங்கன்றது வந்து நாங்கள் கேட்கும் போது உண்மையிலே ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா ஒரு சின்ன கடை மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் பின்னாடி ஃபுல்லாகவே வந்து காஃபி எஸ்டேட் தானா. இங்கே வந்து காஃபி மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து பிளான்டேஷன் பண்ண ஸ்பைசஸ்ஸு, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் காஷ்யூ நட்ஸ் இதெல்லாமே வந்து இவங்களே வந்து மேக் பண்ண இதெல்லாமே அங்கே வச்சுருந்துருக்காங்க. அங்கே வந்து வச்சது மட்டும் இல்லாமல் சேல்க்கும் வந்து வச்சுருக்காங்க. வெளியில் வந்து மிளகு காய் போட்டிருக்காங்க, அதுதான் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக ஓகே, இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு நாங்கள் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா லூப் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதை செம்ம காமாக அமைதியாக இருந்துச்சு. எதுக்காக போனோன்னா நாங்கள் காவேரி பீக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சான், அதை வந்து பார்க்க தான் போனோம். நான் வந்து கூகுள் பண்ணாமே போயிட்டோம். ஆக்சுவலாக வந்து அந்த கரடியூர் வியூ பாயிண்ட் தான் நம்பருக்கு சிக்னல் இல்லை, கூகுள் பண்ணாலும் வந்து தெரியல. அங்கே போயிட்ட பிறகு தான் தெரியுது அது வந்து வியூ பாயிண்ட்டில். இட் இஸ் அ ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட் அண்ட் அங்கேருந்து ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு இப்போ கைட்லாம் வச்சு வந்து கூப்பிட்டு போவாங்களாம். எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் அந்த இடத்துல போகல. அதனால் இந்த லூப் ரோடை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு லூப் ரோடு. ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் மட்டும்தான் போகிறோம், எங்கள் பின்னாடி முன்னாடி வந்து வண்டி எதுவுமே வரல. எப்படி இருக்குது பாருங்கள், டைம் லேப்ஸில் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். இந்த லூப் ரோட்லாம் போகும்போது நிறைய தண்ணி அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வச்சுக்கோங்க. ஏன்னா கடை எதுவுமே இல்லை, ஒரு ஜங்ஷன் வரும் அங்கே தான் நம்ம நின்று பேசுவோம் பாருங்களேன், அந்த இடத்துல தான் வந்து அந்த ஜங்ஷன் இருக்கும். இந்த லூப் ரோடு வந்து நியர்லி வந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வந்து வரும் இந்த லூப் ரோடு. ஓகே,
14 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடத்துல ஒரு கடை இருந்துச்சுங்க. அதான் இது வந்து ஒரு ஜங்ஷனாக இங்கே தான் வந்து பஸ்ஸெலாம் வந்து நிற்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து காஃபி டீ அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து குச்சி மிட்டாய் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்ம 90s கிட்ஸாக இருக்கிறனால சின்ன வயசில் நாங்கள் வாங்கின அந்த ஃபேன்லாம் சுற்றி விடுவோம் பார்த்துருக்கீங்களா, அது கீழே மிட்டாய் இருக்கும், அதை சாப்பிட்ட பிறகு அந்த ஃபேனை வந்து சுற்றி விடுவோம்ல, அது வந்து தான் என் கையில் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நான் இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஃபேனை வந்து நான் இப்போ சுற்றி விடுவேன், அதை பாருங்கள். அந்த மிட்டாய் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேர் இந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு அந்த ஃபேனை வந்து சுற்றி விட்ட ஞாபகங்கள் இருக்குன்றத வந்து யாரெல்லாம் பண்ணியிருக்குங்கிறத வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி நினைவுகள்லாம் வரும்போது தான் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குல்ல. இப்போ உள்ள பசங்கள் எல்லாருமே வந்து மொபைல் கேட்ஜெட்ஸ் இதில் தான் வந்து அடங்கியிருக்காங்க. ஆனால் நம்மெல்லாம் வந்து வாழ்ந்த காலத்தில் கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம்ஸு, அப்புறம் கில்லி, கோலி இதெல்லாமே நம்ம விளையாடிருப்போம். உண்மையிலேயே வந்து நம்ம வாழ்ந்த காலம்தான் வந்து டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் ஆனது, இப்போ வந்து நம்ம டெக்னாலஜிலையும் இருக்கோம். இந்த காலம்தான் வந்து சூப்பரான காலம். ஓகே, இப்போ வந்து நம்ம இறங்கிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இறங்கும் போது நீங்கள் அந்த வியூவை பார்க்குறீங்க, கார் வந்து அழகாக இறங்குது நம்ம காரு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஒரு இடத்துல நாங்கள் நிறுத்தினோம். அந்த இடத்துல நிறுத்தி அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு தான் நிறுத்தணும். ஆக்சுவலாக அங்கே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினோம். அந்த ஃப்ரூட்ஸ் வாங்குகிற இடத்துல வந்து அந்த பசங்கள்லாம் வந்து அண்ணாண்ணா என்ன என்ன வீடியோ எடுங்கண்ணா, வீடியோ எடுங்கண்ணா, நான் யூடியூப்பில் வரணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதனால் நம்ம சேனலோட பேரை வந்து எங்கே எழுதி வச்சுருக்கானு பார்த்தீங்களா, செவூரில் வந்து மறக்கக்கூடாது. நீங்கள் எப்போ நான் வீடியோ போடுவீங்க, நான் அதை பார்க்கணும், அதனால் வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜே ஜே வியூஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே எழுதி வச்சுருந்தானுங்க. செம்ம ஜாலியாக இருந்தானுங்க பசங்க, என் கூட வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தானுங்க, ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்குமே வந்து ஒரு சின்ன பசங்க வந்து ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பசங்க. உண்மையிலே ஐ மிஸ் தம் ரியலி. அதுக்கப்புறம் அந்த கடையில் வந்து வாட்டர் மெலன், மாங்காய், அந்த பசங்களையும் நான் கேட்டேன் சாப்பிட்றீங்களாடான்னு சொல்லிட்டு, வேணாண்ணா வேணாண்ணா நீங்கள் வாங்கிட்டு போங்க, கொடுங்க அவங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. காசு வாங்கிக்கிட்டு அழகாக வந்து சின்ன பசங்க வந்து இந்த மாதிரி இந்த வயசுலேயே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி குடும்ப கஷ்டத்துக்காக உழைக்கிறதுன்றது எத்தனை பேர் நம்மலாம் பண்ணியிருக்கோன்றது தெரில. ஆனால் இந்த பசங்க பண்ணும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா வந்து ஒரு என்ஜாய் பண்ணானுங்க என் கூட. ஏன்னா இந்த ரெண்டு பசங்க இருக்கானு பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கானுங்கள, ஐயோ சேட்டைனா சேட்டை, அப்படி ஒரு சேட்டை, பேசிக்கிட்டே இருந்தானுங்க, முடிவு இல்லாமல் பேசிக்கிட்டே இருந்தானுங்க. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. கைஸ், ஒரு செம ட்ரிப்பு தான். ஒன்றரை நாளில் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் சுற்றி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றி பார்த்துருக்கோம். அதே நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம், அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த டைம் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் அதிகமாக சொல்லணும்னா ஏற்காடுக்கு வந்து நம்ம மறுபடியும் வரலாம். மறுபடியும் வந்துட்டு என்னென்னலாம் இங்கே நாங்கள் மிஸ் பண்ணணும், மறுபடியும் வந்து ஒரு 4 to 5 days ஸ்டே பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் வந்து நல்லா சூப்பராக போய் சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அடுத்த தடவை வரும்போது நான் ட்ரோனே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தோம்னா நிறைய வியூஸ் வந்து ட்ரோன் வியூக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா அந்த காவேரி பீச்சு போகும்போது அந்த அது வந்து ரெஸ்டாரண்ட்டு ஆக்சுவலாக காவேரி பீச்சு. அங்கே உள்ளே போனோம்னா அங்கே வந்து நிறைய அந்த கைட் மூலமா ஆஃப் ரோட் டூர்லாம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அது நம்ம போக முடியல ஆக்சுவலாக, ஏன்னா பிகாஸ் வந்து சென்னைக்கு போகிறனால நிறைய வியூ பாயிண்ட்ஸ் வந்து ட்ரோன் இருக்கும்போது எடுத்தால் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டோட சரியான ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல நினச்சேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சென்னைக்கு வந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து இப்போ 20th பெண்டில் இருக்கோம். ஏற்காடில் மொத்தமாக வந்து 20 பெண்ட் இருக்குது, அதில் 20th பெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதுனா பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. வாழ்க்கையில் வந்து இது கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. எல்லாருமே பை சொல்லிடலாமா, பாய்.